அன்பார்ந்த என் இனிய நண்பர்களுக்கு வணக்கம் இன்று நீங்கள் கேட்க இருப்பது ஜெயகாந்தன் அவர்களின் நாவல் ஒரு மனிதன் ஒரு வீடு ஒரு உலகம் அத்தியாயம் நான்கு மணியக்காரர் வீட்டு திண்ணையில் பஞ்சாயத்து கூடியிருந்தது பெரிய பிறப்பம்பாய் விரித்திருந்தது அதில் மணியக்காரர் சுவரோரமாய் சாய்ந்து கால் மீது கால் போட்டு மடித்து உட்கார்ந்து இடது முழங்காலின் மேல் இரண்டு கைகளையும் சேர்த்துக்கொண்டு கண்களை மூடி தலை நிமிர்ந்து யோசித்துக் கொண்டிருந்தார் மூச்சு விடும் பொழுது அவரது கொத்து மீசை காற்றில் விலகி விலகி அசைந்தது அவருக்கு பக்கத்தில் வேலுகிராமினி கிராமினி மணப்பெண் மாதிரி உட்கார்ந்திருந்தார் இங்கே நடக்கிற விஷயங்களோடு சம்பந்தமில்லாமல் ஒரு மரியாதைக்கு வந்து உட்கார்ந்த மாதிரி தனது சோகமான நினைவுகளில் அவர் அமிழ்ந்திருந்தார் அவருக்கு கொஞ்சம் தள்ளி பெரிய ஆகிருதியோடு சிவப்பழமாக இருந்த கோயில் தர்மகர்த்தா கனகசபை முதலியார் தம் முன்னால் இருந்த வெற்றிலை தட்டிலிருந்து ஒரு கட்டு வெற்றிலையை தன் பங்காக எடுத்துக்கொண்டு ஒவ்வொன்றாய் தொடை மீது துடைத்து சுண்ணாம்பு தடவி எந்திரம் மாதிரி மென்று கொண்டிருந்தார் எதிர்விட்டு போஸ்ட் ஆஃபீஸ் ஐயர் திண்ணையின் மீது உட்கார்ந்து காலி கீழே தொங்கவிட்டு கொண்டிருந்தார் அவரது வலது பாதம் இடைவிடாது ஆடிக்கொண்டிருந்தது ஹென்றி முழங்காலை கட்டிக்கொண்டு தூண் ஓரமாக உட்கார்ந்திருந்தான் அவனது அருகில் உட்கார்ந்திருந்த தேவராஜன் தன் முன்னால் கிடந்த ஏதேதோ பத்திரங்களை கொண்டிருந்தான் வீட்டின் முன்னால் திண்ணை ஓரமாய் அகலமாய் இருந்த குரட்டில் வேஷ்டியை மடித்துக் கட்டிக்கொண்டு குனிந்த தலையோடு மீசையை முறுக்கியவாறு மேலும் கீழும் நடந்து கொண்டிருந்தான் துரைக்கண்ணு அவன் உலாத்துகிற போக்கிற்கு ஏற்ப தனது பார்வையை அவன் மீது பதித்து ஓட்டியவாறு ஒரு மூலையில் நின்றிருந்தான் பாண்டு சபாபதி பிள்ளையின் சொத்துக்களுக்கு ஹென்றி தான் வாரிசு என்பதனை சட்டப்பூர்வமாக இரண்டு மூன்று நாட்களாய் குமாரபுரம் ரிஜிஸ்ட்ரார் ஆபீஸுக்கு போய் வந்து நிரூபணம் செய்த பிறகு இவர்கள் இங்கே பஞ்சாயத்து கூடியிருக்கிறார்கள் தேவராஜன் பள்ளிக்கூடத்துக்கு லீவ் போட்டுவிட்டு ஹென்ரியோடு அலைந்தான் மணியக்காரர் எடுத்த எடுப்பில் ஹென்றிக்கு அனுசரணையாக இல்லை சொத்துக்களை இவ்வளவு நாட்கள் பராமரித்து வந்தவன் அவற்றையெல்லாம் திடீரென்று ஒரே நாளில் பறித்து இந்த ஊர் பேர் தெரியாத ஜாதி கெட்ட பார்ப்பதற்கு பைத்தியம் மாதிரி இருக்கிற ஓர் அசலூரானுக்கு தாரை வார்த்து தருகிற ஒரு காரியத்துக்கு ஆதரவாக உயிலும் பத்திரங்களும் சட்டமும் வேறு ஆதாரங்கள் பலவும் இருந்த போதிலும் இதற்கு உடன்படுவது ஒரு அநியாயம் என்று அவருக்கு தோன்றியது ஆனாலும் இவ்வளவுக்கு மேல் தான் இதிலே செய்யக்கூடியது எதுவும் இல்லை என்று அவர் உணர்ந்திருந்தார் தேவராஜன் இதே விஷயத்தை வேறு மாதிரி பார்த்தான் சட்டப்படியும் நியாயப்படியும் அந்த சொத்துக்கள் எல்லாம் தான் சேர வேண்டும் என்று அவன் நம்பினான் ஆனாலும் ஹென்ரியை பற்றி தெரிந்து வைத்திருந்ததனால் இந்த சொத்துக்களை எல்லாம் அவ்வளவு பேராசையுடன் துறைக்கண்ணுவிடம் இருந்து ஹென்றி பறித்துக் கொள்ள மாட்டான் என்று அவன் நம்பினான் அதில் ஒரு பகுதியையேனும் ஹென்ரியே துரைக்கண்ணுவுக்கு தந்து பெருந்தன்மையாக நடந்து கொள்வான் என்றும் எதிர்பார்த்தான் ஆயினும் அப்படி ஒரு யோசனையை தான் ஹென்றிக்கு தெரிவிப்பது அத்துமீறிய காரியம் என்று எண்ணி தனது விருப்பத்தை தன்னுள்ளே அடக்கிக் கொண்டான் அந்த விருப்பம் சரிதானா என்று தெரிந்து கொள்ளவே அவன் காத்திருந்தான் துறைக்கண்ணு மீது எல்லோருக்குமே அனுதாபம் இருந்தது கனகசபை முதலியார் இது பற்றி பேசுவதிலேயே துறைக்கண்ணுவோடு இரண்டு நாள் கழித்தார் அவனோடு லாரியில் பிரயாணம் பண்ணினார் அவன் செலவிலேயே இந்த இரண்டு நாளும் வெற்றிலை சீவல் காப்பி பலகாரம் சாப்பாடு என்று அவரது வாழ்க்கையின் மகத்தான பிரச்சனைகள் எல்லாம் தீர்வு கண்டு கொண்டிருந்தபடியால் இப்போது இந்த பஞ்சாயத்தில் துரைக்கண்ணுவுக்கு ஆதரவாக ஒரு முடிவு செய்துவிட வேண்டியது தனது கடமை என்று மும்முரமாக இருந்தார் மணியக்காரர் இவ்வளவு நேரமாய் இப்போது எதற்காக கூடியிருக்கிறோம் என்கிற விஷயத்தை எல்லாம் கடந்து இவ்வளவுக்கும் காரணமான தனது பால்ய கால நண்பர் சபாபதி பிள்ளையை பற்றி நினைத்து கொண்டிருந்தார் முப்பது வருஷங்களுக்கு முன்னால் கணவனும் மனைவியுமாக சொத்து சுகங்களை துறந்துவிட்டு சபாபதி பிள்ளை தேசாந்திரம் போன செய்தியை தான் உறுதி செய்த போது என்ன மனோநிலையில் இருந்தாரோ அதே மாதிரி ஒரு மனோநிலையில் இப்போது இருந்தார் அவர் அடிக்கடி அந்த நினைவிலே அவர் பெருமூச்சரிந்தார் ஏம்பா புலவர் பிள்ளையோட போட்டோ படம் ஏதாச்சும் வச்சிருக்கியா பஞ்சாயத்து கூட்டத்துக்காக நான் கேட்கல இருந்தா பார்க்கலாமேன்னு ஒரு ஆசை அவரும் நானும் சின்ன வயசிலிருந்து சிநேகிதம் என்றதும் ஹென்றி சற்று யோசித்தான் அவனது லெதர் பேக்கில் பப்பாவின் படம் ஒன்று இருக்கிறது ஆனால் அதிலே பப்பாவோடு கூட மம்மாவும் இருக்கிறாள் இவர்களுக்கு பப்பாவின் மனைவி மம்மா அல்ல என்று தெரியும் என்கிற நினைப்பில் சற்று நிதானித்து சரி இதனுடைய விளைவுகளையும் வேடிக்கை பார்க்கலாமே என்ற குறுஞ்சிரிப்புடன் லெதர் பேக்கை திறந்து ஃப்ரேமுடன் இருந்த ஒரு போட்டோவை எடுத்து நீட்டினான் ஹென்றி மணியக்காரர் சட்டைப்பையில் இருந்து கண்ணாடி கூட்டை எடுத்து திறந்து மூக்கு கண்ணாடியை அணிந்து கொண்டார் நாற்காலியில் கால் மீது கால் போட்டு அமர்ந்திருக்கின்ற சபாபதி பிள்ளையை இவர் இதற்கு முன்னால் பார்த்தே இராத உடையலங்காரத்திலும் அடையாளம் கண்டுகொண்டார் அதற்கு முன்பாகவே சபாபதி பிள்ளையின் பக்கத்தில் அவர் அமர்ந்திருந்த நாற்காலியின் மீது ஒயிலாக கை வைத்து நின்றிருந்த சட்டைக்காரியை பார்த்து அவர் மனம் சுருக்கம் கண்டிருந்தது அந்த படத்தை தான் பார்த்ததோடு நிறுத்தி கொண்டு மற்றவர்கள் பார்க்காத வண்ணம் திருப்பி கொடுத்து பையிலேயே வைத்துக்கொள்ள கொள்ள சொல்லிவிட வேண்டும் என்று அவர் நினைக்கும் போதே கனகசபை முதலியார் வேலுகிராமணியின் மீது விழுந்து தலையை நீட்டி பார்த்து விட்டார் அவரது செய்கை மணியக்காரருக்கு கொஞ்சம் எரிச்சலாயிற்று போட்டோவில் பார்த்த பிள்ளையின் முகம் பழைய நினைவுகள் பலவற்றை மணியக்காரர் மனத்தில் முகிழ்க்கச் செய்தது அந்த காலத்தில் சபாபதி பிள்ளை வள்ளலார் பக்தர் மிக இனிமையாக திருவருட்பா பாடுவார் கோயிலுக்கு வந்து ராமலிங்க சுவாமிகள் சரிதத்தை காலட்சேபம் செய்வார் தைப்பூசத்துக்கு ஊரில் பலரையும் கொண்டு வடலூர் சென்று வருவார் மிக ஆச்சாரமான சைவர் தனக்கு சம வயதினர் என்றாலும் மணியக்காரர் அவரை மரியாதையாகவே பாவிப்பார் இருவரும் ஒருவரை ஒருவர் அடே என்று அழைத்து கொண்ட விளையாட்டு பருவமும் உண்டு சிறு பிராய விளையாட்டுகளின் போது தன்னோடு சேர்ந்திருந்த சபாபதி வாலிபப் பருவ விளையாட்டுகளில் கலந்து கொள்ளாமல் விலகியதும் ஊர் பெரியவர்களுக்கு பயந்து ஒழுகிற மாதிரியே ஒத்த வயது நண்பரான சபாபதி பிள்ளைக்கும் மரியாதை காட்டி அவரிடமிருந்து மறைந்து ஒதுங்கினார் ராமசாமி தங்கள் இருவரில் யாருக்கு முதலில் கல்யாணம் ஆயிற்று என்கிற விஷயம் மணியக்காரருக்கு தெளிவாய் நினைவில்லை அதை பற்றி சற்று யோசித்து பிள்ளைக்குத்தான் முதலில் கல்யாணமாயிற்று என்று நினைவு கூர்ந்தார் பிள்ளைக்கு மனைவியாக வந்த பெண் மானகிரியைச் சேர்ந்தவள் என்பதும் பிள்ளைக்கு ஏற்கனவே உறவு என்பதும் அவள் பிள்ளையை விட சிவப்பாக இருந்தாள் என்பதும் அவள் நல்ல அழகி என்பதும் ஒவ்வொன்றாய் நினைவுக்கு வந்ததே தவிர அவள் பெயர் என்னவென்று தெரியவில்லை பிள்ளையும் அவரது மனைவியும் அவர் சொல்கிற கதைகளில் வருகிற புருஷன் போல எவ்வளவு அந்யோன்யமாக வாழ்ந்தார்கள் என்ன இருந்து என்ன பயன் பிள்ளை இல்லாத குறையை நினைத்து அவர்கள் எப்படி மனமுடைந்து போனார்கள் சரி அதற்காக புருஷன் தான் ஞானம் மார்க்கத்தில் போய் சாமியார் ஆனான் என்றால் ஊரையும் மனுஷாலையும் சொத்து சுகங்களையும் விட்டு அவனோடு தானும் சந்நியாசம் போகச் சம்மதிக்கிற பெண்டாட்டி யாருக்கு கிடைப்பாள் அப்படி போன அவர்களுக்கு என்ன நடந்தது அப்புறம் இதெல்லாம் என்ன இழவு ஒரு சட்டைக்காரியின் பக்கத்தில் கால்சராயும் கோட்டும் போட்டுக்கொண்டு அவர் உட்கார்ந்து இருக்கும் படத்தை இந்த ஜாதி கிட்டவன் கொண்டு வந்து தருகிறானே இது என்ன அநியாயம் இது எப்படி நடந்தது அவர் பெண்டாட்டி என்னவானாள் ஒருவேளை காலமாகி விட்டாளா அதற்கப்புறம் இந்த சட்டைக்காரியை அவர் சேர்த்து கொண்டாரோ சேச்ச பிள்ளை அப்படிப்பட்ட மனுஷன் இல்லையே அந்த சட்டைக்காரி ஏதாவது வசி மறந்து வைத்து அவரை வளைத்து கொண்டாளோ ஹம் இந்த காலத்தில் எப்பேற்பட்டவனுக்கும் என்ன வேணுமானாலும் நடக்கும் என்று மனத்துக்குள் நொந்து கொண்டார் கவுண்டர் இதற்கிடையில் அவர் கையில் இருந்த போட்டோ கனகசபை முதலியாரின் கைக்கு மாறியிருந்தது அதை பார்த்த மாத்திரத்தில் அவர் ஐயைய என்று முகம் சொல்லித்தார் என்னங்க இது மணியக்காரர் மௌனமாக வருத்தத்துடன் கனகசபை முதலியாரையும் ஹென்ரியையும் மாறி மாறி பார்த்தார் கனகசபை முதலியார் ஹென்ரியிடம் திரும்பி இது உங்க தாயாருங்களா என்று கேட்டார் ஹென்றி ஆமாம் என்று தலையை ஆட்டினான் இரண்டு மூன்று நாட்களில் தெரிந்த சமாச்சாரங்களின் மூலம் இந்த சொத்துக்கு உரிமை கொண்டாடி கொண்டு வந்திருக்கின்ற இவன் சபாபதி பிள்ளைக்கு பிறந்தவன் அல்ல என்கிற விஷயம் எல்லாருக்குமே தெளிவாக தெரிந்திருந்தது அதற்கான சான்று பிள்ளை எழுதி வைத்திருக்கிற உயிலே ஆகும் அதில் அவர் ஹென்ரியை குறிப்பிடும் போதெல்லாம் எனது ஸ்வீகார புத்திரன் என்றே எழுதியிருக்கிறார் சொந்த பிள்ளையை எவன் போய் ஸ்வீகாரம் எடுப்பான் ஏற்கனவே வேறு ஒருவனோடு வாழ்ந்து ஒரு குழந்தையும் பெற்றவளை அந்த மனுஷன் சேர்த்து கொண்டிருக்கிறார் அதனால்தான் கௌரவமாக தான் வாழ்ந்த ஊரில் வந்து நிற்க முகமில்லாமல் எங்கேயோ வாழ்ந்து தன் கதையை முடித்து கொண்டிருக்கிறார் ஆனாலும் சொத்து ஆசை எவனை விட்டது எவனுக்கோ பிறந்த தன் வைப்பாட்டியின் பிள்ளைக்கு உயில் எழுதி கொடுத்து உரிமை கொண்டாட அனுப்பிவிட்டார் என்றெல்லாம் எண்ணி அசிங்கப்பட்ட மனத்துடன் ஹென்ரியை கேட்டார் தர்மகர்த்தா நான் இப்போ கேக்குறத பற்றி தப்பாக நினச்சிக்க கூடாது பஞ்சாயத்தில் இதெல்லாம் நாங்கள் கேட்கணுங்கிறது ஒரு முறைமைன்னு நினைக்கிறேன் என்ன கவுண்டரே என்று தனது அத்துமீறலுக்கான ஒரு அனுமதியை தானாகவே கேட்டு பெற்றுக்கொண்டு ஹென்ரியை தொடர்ந்து விசாரித்தார் படத்தில் இருந்த மம்மாவின் உருவத்தை ஹென்றிக்கு காட்டி இந்த அம்மாவுக்கு இவர் மூலமாக நீங்கள் பறக்கல அப்படித்தானே தேவராஜனுக்கு கோபம் வந்து தலையை உயர்த்தினான் நடராஜ ஐயர் கொஞ்சம் அசட்டுத்தனமாக சிரித்து நிலைமையை சமாளித்தார் வந்திருப்பவன் கோபக்காரனாக இருப்பானோ என்று மணியக்காரருக்கு ஹென்றி இணக்கமாக சிரித்து நிதானமாக சொன்னான் ஆமாங்க நீங்க சொன்ன மாதிரிதாங்க ஆனால் ஹென்றி கூறிய வார்த்தைகள் யார் காதிலும் விழாத அளவுக்கு உலாத்தி கொண்டிருந்த துரைக்கண்ணு இவர்கள் பக்கம் திரும்பி கோபத்தால் இறைந்து கேட்ட குரல் எல்லாரையும் அதிர வைத்தது எவன் எவனுக்கு பிறந்தான்னு எவனுக்குங்க தெரியும் மற்றவங்க சொல்றதை வச்சுத்தானே எல்லாரும் நம்புறோம் அதுதான் எங்க அண்ணாரே எழுதி கொடுத்து அனுப்பிச்சிருக்காரே அதுக்கு மேல என்ன ஆராய்ச்சி மேல ஆக வேண்டியதை பார்ப்பீங்களா என்று உறுமிவிட்டு விட்டு மறுபடியும் உலாத்த ஆரம்பித்தான் இதை கேட்டதற்கு நன்றி பிடித்திருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யவும் இன்றைய பொழுது இனிதாக அமைய நல்வாழ்த்துக்கள் நன்றி